அங்க மின்ன மட்டும் கொடுக்கல அவ்வளவு இங்க இங்க வந்து என்னோட அவ்வளவு சிக்கலது ஒண்ணுமே செய்யல என்ன ரேண்டியா அடே எங்களுக்கு கடை ஓடி போயிடல சரி நீ ஆறாவது போதா கொஞ்சம் டைட் பண்ணணும் நான் மட்டும் கொஞ்சம் ஒடுக்கணும் என்னோட மண்ணை ஒழுங்கா மேய மேய வந்துடுதா நான் படுக்க வரணும் இன்னும் கொஞ்சம் நெருக்க போடலாம்ல சொட்டு நீர் வந்து சொட்டு நீரா அப்படிதான் சொட்டு நீர் என்ன தக்காளியா தக்காளி மோட்டர் போட்டால் போதும் தண்ணி மேலே பேசி நினைக்கிறேன் கலாட்டணும் வாய்க்கால் கொஞ்சம் நினைக்கிறேன் கலாட்டணும் வாய்க்கால் எடுத்துகிட்டு வரணும் வந்து அதுக்கே ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் எவ்வளோ தண்ணி போகுது ஐயா போட்டு விட்டு நம்ம வீட்டை பற்றி தருவேன் இல்லை மற்றது என்ன சொல்கிறேன் கரண்ட் எப்படியும் ரெண்டு மணி நேரத்தில் எடுக்கங்க எப்படியும் வாய்க்காலில் பச்சா மூணு மணி நேரம் ஆகாது இவ்வளோ வைக்கிறதுக்கு பாத்தி அடி பச்சா தான் பாத்தி அடி பச்சா வாய்க்காடி பச்சா ஒரு மணி நேரம் இந்த வாய்க்காலில் கொஞ்சம் பச்சனா ஒரு மணி நேரம் பாத்தி விட்டுனாங்க இப்போ அந்த சைடு இறங்கினாலே இடக்காடி ஐயா ஒரு வாரம் சரி இல்லை இன்னும் கொஞ்சம் கீழே போமா கப்புன்ட்டுக்குனே ரைட்டு கூட நானே நல்லா வைக்க வளர்ந்தது கலப்பிக்கல இறங்கி தவங்க
ஈஸியா வண்டி வச்சு வந்து போடுறோம். நானே வெட்டினா இதெல்லாம் வெட்டினா எவ்வளோ வெட்டினா ரெண்டு மூணு வரைக்கும் வெட்டினது அவ்வளோ தெரியாது எனக்குலாம் எனர்ஜி முடிஞ்சிடும் மதிய வரைக்கும் ஆயிரும் மதியம் ஆயிடும். சொட்டு நீர் பாய்ச்சி தக்காளி போட போகிறாங்க. அதுக்கு வந்து டிராக்டர் மூலமாக வந்து வரப்பு வெட்டுறாங்க. எப்படி வரப்பு வெட்டுறாங்கன்னு பாருங்கள். இது வந்து மேனுவல் ஒர்க் வந்து ரொம்ப குறைச்சிரும். இவ்வளோ பெரிய தோட்டத்தையும் வந்து வெறும் முக்கால் மணி நேரத்தில் வந்து வரப்பு போட்டுருவாங்க. இப்போ ஆள் போட்டால் நாலு ஆள் ஒரு நாள் பார்க்க வேண்டியது. வெறும் முக்கால் மணி நேரத்தில் வந்து வரப்பு போட்டு முடிச்சிடுவாங்க. இதில் சொட்டு நீரும் பாய்க்கிறதுனால வந்து தண்ணி பயணமும் கம்மியாயிரும். வெயிட்டுக்காக வந்து பின்னாடி ரெண்டு பேர் நிற்கிறாங்க. நல்லா ஆழமாக பதிஞ்சு விட்டதுக்காக ஏற்கனவே ஒரு பாக்ஸ் வெயிட் பாக்ஸ் இருக்குது. அது போகவே இப்போ வெயிட்டு தேவைப்படுது. அதனால தான் ரெண்டு பேர் நிற்கும் போது கொஞ்சம் ஆழமாக போகுது. ஃபஸ்ட்டு வெட்டும் போது வந்து கொஞ்சம் ஆழம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் இப்போ ரெண்டு பேர் வந்து கூட நிற்காங்க. எப்படி வாக்கியா போடுறாங்கன்னு பார்த்துருப்பீங்க. நம்ம அடுத்த சொட்டு நீர் எப்படி போடுறாங்கன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.